தண்டலம் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. உங்கள் ஓட்டு ஏழைகளின் சின்னம், மூக்கு கண்ணாடி. உங்கள் ஓட்டு மூக்கு கண்ணாடிக்கு ஏழைகளின் சின்னம், மூக்கு கண்ணாடி. நமது சின்னம் சங்கி சின்னம், நமது சின்னம் சங்கி சின்னம், நமது சின்னம். வாக்காள பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை சங்கு சின்னத்திற்கே அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா வணக்கம், ஐயா வணக்கம், வாருங்கள். வணக்கம் ஐயா. ஐயா, தண்டலம் இடைத்தேர்தலில் நான் உங்கள் வேட்பாளராக நிற்கின்றேன். உழைக்கும் வர்க்கம் உயர வேண்டும், உழைப்பவன் உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு இதை புரிந்தவனை, உழைப்பாளரின் அருமையை புரிந்தவனை நீங்கள் சட்டமன்றத்துக்குள் அனுப்ப வேண்டும். உங்கள் தோழர் வந்திருக்கிறேன். நமது சின்னம் மூக்கு கண்ணாடி நன்றாக சிந்தியுங்கள், வாக்குகளை நல்லவர்களுக்கு அளியுங்கள். திருவேங்கடத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும். எதிர்கட்சிக்காரர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கக்கூடாது. தோழர் பாலகிருஷ்ணனுக்கு தக்க பாடம் கற்பித்து நமது சங்கு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உழைப்பாளர்களின் சின்னம் மூக்கு கண்ணாடி, நல்லவர்களின் சின்னம் மூக்கு கண்ணாடி. போடுங்கம்மா ஓட்டு மூக்கு கண்ணாடி பார்த்து. வாழ்க ஜனநாயகம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க ஜனநாயகம். தாயிடம் சொல்லுங்கள், தந்தையிடம் சொல்லுங்கள், உற்றாரிடம் சொல்லுங்கள். நன்றி ஐயா, வணக்கம். நமது சின்னம் சங்கி சின்னம், நல்லவர்களின் சின்னம் சங்கி சின்னம், நல்லவர்களின் சின்னம் சங்கி சின்னம். நமது ஓட்டு சங்கி சின்னத்திற்கு, நமது ஓட்டு சங்கி சின்னத்திற்கு. மூக்கு கண்ணாடிக்கு ஏழைகளின் சின்னம் மூக்கு கண்ணாடி, நமது ஓட்டு மூக்கு கண்ணாடிக்கு ஏழைகளின் சின்னம் மூக்கு கண்ணாடி, நமது ஓட்டு மூக்கு கண்ணாடிக்கு வெற்றியின் சின்னம் சங்கி சின்னம், நமது ஓட்டு சங்கி சின்னத்திற்கு.
இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. அந்த தொகுதியில் வெற்றி பெறப்போகும் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பது இன்னும் 3 நாட்களில் தெரிய வரும். ராஜேந்திரா, என்னடா பண்ற? செடியெல்லாம் ஏன் புடுங்கிட்டு இருக்க? ஏக்கா, இதெல்லாம் செடி இல்ல, அம்புட்டு களை. இதெல்லாம் புடுங்கினா தான் செடி நல்லா வளரும். சரி, இங்க வா. வயல்காரன் பார்த்தா திட்ட போறான். என்ன மாதிரி அவன உழைப்பாளே, ஒன்னும் சொல்ல மாட்டான். ஆமாமா, இப்படி வயல்வெளியில நின்னு இந்த கிராமத்தை பாக்குறப்போ எவ்வளவு அழகா இருக்குல்லம்மா. அபி, பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, வாழ்றதுக்கும் கிராமம் தான் சரியான இடம். ஆமா, பணத்தை துரத்திக்கிட்டு ஓடுற நகர வாழ்க்கை விட கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகானது. உடம்புக்கு அதாக்க ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் பழனிக்கு பக்கத்தில் நான் பிறந்தேன். அக்காவுக்கு அதான் சொந்த ஊர். அக்காவோட தாத்தா அப்பவே அதை மெட்ராஸ் பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. என் தாத்தாவும் அக்காவோட தாத்தாவும் ஒன்றா பிறந்தவங்க. அக்கா கூட பிறந்த ஆம்பளை பிள்ளையிலே கிடையாது, எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளையே கிடையாது. அதனால் எல்லா நல்லது கெட்டதுக்கும் அக்காவுக்கு நான் தான் செய்யணும். அக்காவுக்கு நான் தான், எனக்கு அக்கா தான். பொங்கல் தீபாவளினா கிராமமே சேர்ந்து கொண்டாடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல செய்தி சொல்லிக்கிட்டு பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போராக்காரங்களோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, அதை நினச்சா இப்போ கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டில் துக்கம் நடந்துச்சுன்னு வச்சுக்காபி, ஊரே கூடி அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சாவு வீட்டில் ஒரு வாரத்துக்கு அடுப்பே வத்தாக்க மாட்டாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் சமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஒரு வாரம் அங்கேயே இருந்து துக்கம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை கிராம வாழ்க்கை. ஆனால் பங்களாவும் காரும் பளபளக்கிற இந்த பட்டணத்தில் பக்கத்து வீட்டில் கொலை நடந்தால் கூட காலையில் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கிராமத்தில் தேர் திருவிழான்னு மக்கள் கூடி கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி விசேஷம் நடக்கும்போது ஊர் 10-15 நாளைக்கு முன்னாடி தயாராகிரும். இங்கே என்னடான்னா, தீபாவளி பொங்கலுக்கு ஏதோ ஒரு மிட்டாய் கடையில் போய் 2 ஸ்வீட்டை வாங்கி தின்னுக்கிட்டு, அது என்னது அந்த செல்ஃபோனில் அது என்ன சொன்னாபி, ஆ, எஸ்எம்எஸ்ல ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல்னு அனுப்பிச்சுட்டு அவையவே அவன் வேலையை போய் பார்க்க வேண்டியதான். இதே கிராம திருவிழாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். கோயிலை சுத்தப்படுத்துறது, சுண்ணாம்படிக்கிறது, சீரியல் பல்பு போடுறதுன்னு ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்குவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்த வந்தவங்கள்லாம் வண்டி கிண்டியெல்லாம் ஊட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க. குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற குறநிறையெல்லாம் அங்கனக்குள்ளேயே உட்காந்து பேசித்துக்கும். ஆனால் நகரத்தில் கூடி பேசுறதுக்கு திருவிழாவும் இல்லை, அப்படியே வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் அவங்க கூட முகம் கொடுத்து பேசுறதுக்கு நேரமும் இல்லை. எல்லாத்துக்கும் தலைக்கு மேலே வேலை இருக்குது. நகரத்தில் இருக்கிற மனுஷங்க நாகரிகங்கிற பொறுவையில் தனக்கு வேண்டாத பொருளெல்லாம் வீடு முழுக்க வாங்கி போட்டு அதை அனுபவிக்க முடியாமல் வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக வாழ்நாள் பூரா பணம் தேடி அலைய வேண்டியதுதான். இருக்கிறத கொண்டு எளிமையாக வாழ்றதுக்கிற திருப்தி இந்த வாழ்க்கையில் கிடைக்குமா அபி? நீயே சொல்லு. கிடைக்காதுதான் மாமா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே குடும்பத்தோட கிராமத்துக்கு போயிடலாம் தான் தோணுது. ஆனால் நாம் இருக்கிற நிலைமையில் அதெல்லாம் சுலபம் இல்லையே. ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான் அபி. கிராம வாழ்க்கையெல்லாம் நம்ம நினச்சி தான் பார்க்க முடியும். இன்னொரு ஜென்மம்னு இருந்தா நாம எல்லாரும் கிராமத்துல தான் பிறக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். அப்பவாத நான் செகப்பா பிறக்கணும்க்கா. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? கருப்பு தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கலர். கடவுளோட விக்கிரகம் கருப்பு, மழை தர மேகத்தோட நிறமும் கருப்பு, அப்புறம் உலகத்துல இருக்கிற முக்கியமான தலைவர்களோட நிறமும் கருப்பு தானே? எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்கறானா, ஒரு பையன் தர மாட்டேங்கிறான். இந்த சாமி கிட்ட இதுதான் வேண்டணும்னு இருக்கேன். மாமா, இது தன்வந்திரி கோயில், ஆரோக்கியத்துக்கான சாமி. ஆமா, உங்க கல்யாணத்தெல்லாம் இவர் நிறைவேற்ற மாட்டாரு. அப்படியா? இருந்தாலும் என்ன, கேட்டு தான் பாப்பமே. கவலைப்படாத, தன்வந்திரி சாமி கோயில்ல ஏகப்பட்ட சாமி இருக்கான். அதுல ஏதாச்சும் ஒண்ணு உன் கோரிக்கை நிறைவேற்றி வச்சிடும். சரியா? சரி, கோயிலுக்கு நேரமாச்சு, வாமா. மாமா போலாம். வாங்க மாமா போலாம். போடுமா
உனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் கிட்ட சொல்லி முதல்ல இந்த பிச்சைக்காரங்களை ஒழிச்சுக்கிட சொல்லு. வாய மூடி சும்மா இருக்கியா? டேய் என்னடா பேசுற நீ? இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே எரிச்சலா இல்ல? சாமி கும்பிட வர இடத்துல ஒரே நியூசன்ஸ் பண்றாங்க. வெள்ளக்காரங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, இவங்களுக்கு ஏதாவது போட்டுட்டு வா, கார் பார்க்கிங்ல வெயிட் பண்றோம். வா சங்கீதா. அட இவங்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வெயிட் 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 அட வெயிட்னு சொல்றல, வெயிட் 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 இரு 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 பேசாத பேசாத இரு இரு. அப்பப்பப்பா ஏற்கனவே என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, கடவுள் உங்களை பிச்சை எடுக்க வச்சிருக்காரு. இதுல இப்படி டார்ச்சர் வேற பண்ணா எப்படி சொல்லுங்க? வெரி பேட், வெரி வெரி பேட். அம்மா தாயி அன்னபூர்ணி, உங்களை பார்த்தா என்ன பெத்த தாய் மாதிரியே இருக்கிறீங்க. என்னது? உன் மூஞ்சிக்கு நான் உன் தாய் மாதிரி இருக்கேனா? தூ தெரி, உனக்கு நான் காசு தர மாட்டேன். நீ போ. அம்மா மன்னிச்சிருமா, காசு போடுமா, உன் காலில் வேணும்னாலும் விழுவுறேன்மா. சரி சரி, வேணாம் வேணாம் வேணாம். இங்க பாருங்க, எல்லாரும் லைனா நில்லுங்க. தலைக்கு 2 ரூபா, அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது, புரியுதா? எல்லாரும் வரிசையா நில்லுங்க. 2 ரூபாயா? எப்படிமா கட்டுப்படி ஆகும்? எது கட்டுப்படி ஆகாதா? ஆமா தாயே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து தொண்டை கிளிய கத்தி கத்தி பிச்சை எடுக்கிறேன் தாயே. 2 ரூபா கொடுத்தா எப்படி தாயே கட்டுப்படியாகும்? அடப்பாவி, விட்டா நீ என்னென்னமோ கேப்ப போல இருக்க. நிஜமாவே கட்டுப்படி ஆகாதுமா? பெட்ரோல் விக்கிற வரைக்கும் எப்படிமா கட்டுப்படி ஆகும்? யோ, பெட்ரோல் விக்கிற விலைய பத்தி நான் இல்லையா கவலைப்படணும்? என்கிட்ட 3 கார் இருக்கு. அம்மா நீ ஏன் கவலைப்படுற? நான் ஒரு செகண்ட் 2-வீலர் வச்சிருக்கேம்மா. 10 கிலோமீட்டர் தூரம் வந்து பிச்சை எடுக்கிறேன், போக வர 20 கிலோமீட்டர். கணக்கு பாருங்க, 2 ரூபா தான் தருவேன்னு மனசாட்சி இல்லாம சொல்றீங்களம்மா. அடப்பாவி, நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு இந்த யோசனை தோணலையே. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் வேலை லெவலுக்கு பண்றீங்களா? இந்த பாருங்கய்யா, 2 ரூபா வேணாங்கிறவங்க எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க, மத்தவங்க எல்லாம் வந்து வரிசையா நில்லுங்க. 2 ரூபா வேணும் இல்ல, வரிசையில் நில்லு. அது நீ முன்னாடி வாப்பா, நீ பின்னாடி போ போ. அப்பா பாப்பா பா, இந்தா 2 ரூபா, நீ போ 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 போ, கிளம்பு 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 கிளம்பு. அம்மா குடுமா, ரொம்ப தேங்க்ஸ். போது போய் அம்மா. குண்டம்மா சீக்கிரமா போடுமா. யார் அது, யார் அது? ராங்கி பையல கொன்றுவேன் நேரம் வந்தீனா. ஆளை வாயும் பாரு. நீதானா நல்லா இருந்த? யோ, நீ மட்டும் என்ன தனியா அங்க உட்காந்துருக்க? உன்னை தேடி வந்து நான் பிச்சை பண்ணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? வாயா இங்க. பழைய மாமனார பாத்தேன்டா, அந்த ஆளு கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கா. என்னமா உளற, நிஜமாவா? ஐயோ ஆமாண்டா, அந்த காட்சி நீ உன் கண்ணால பாக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. எங்க இருக்காரு? இங்க தாண்டா இருக்காரு. நீ வாடா, உனக்கு சொன்னா புரியாது. வாடா 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 வாடா. இங்க எங்கம்மா? இங்க தாண்டா, இங்க தாண்டா உட்கார்ந்துருந்தாரு, இங்க தாண்டா பார்த்தேன் நானு, இங்க தானே இருந்தாரு. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டாருடா. ஐயோ, அந்த கோலத்தை பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலடா பாஸ்கரா. நிஜமாவா சொல்ற? ஐயோ டேய், செத்து போன என் புருஷன் நாராயண மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் கற்பக புருஷன் காஞ்சனா புருஷன பார்த்தேன்டா. அத்த, நீங்க பார்த்தது எத்தனை பேரு? ஒருத்தர் தான் சங்கீதா, நீ வேற போட்டு குழப்பிட்டு இருக்காத.
ஐயோ சம்மந்தி நீங்களா? ஐயோ கடவுள் கொண்டு எப்படி கோக்கறா பாருங்களே. என்னத்த கோக்கறாங்க கேக்குறங்கறிய? ஏய் சும்மா ரா அரகுற. ஐயோ சம்மந்தி நான் கண்ட காட்சிய என்னன்னு சொல்லுவேன். டேக்கா இத ஏதா உளறிட்டு இருக்க நீ வா. ஏய் உனக்கு ஒண்ணு தெரியாது வாடா அப்படி வாடா. ஐயோ சம்மந்தி நான் உங்க புருஷனை பார்த்தேன். அபி உங்க அப்பாவை நான் இங்க சாதாரணமா பார்த்திருந்தா பரவாயில்ல, ஒரு கூட்டத்துக்கே பெரிய தலைவர் மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன கூட்டம் தெரியுமா? பிச்சைக்கார கூட்டம். அதுவும் அந்த கூட்டத்துல இவர் ஏதோ பெரிய பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன சொல்றீங்க? அட ஆமாங்க, சத்தியமா தான் சொல்றேன், நான் பார்த்தது உண்மைதான். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியும் படியா சொல்லுங்க. என்ன தபி நான் சொல்றது? அத்த நீங்க சும்மா இருங்க. அபி அத்த உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்து பதறிடுச்சு போய் எங்க கிட்ட சொன்னாங்க. நானும் பாஸ்கரும் போய் பாக்குறதுக்குள்ள அவர் அங்க காணோம். அவர் எப்படி அங்க இருப்பாரு? என்ன பார்த்ததும் அப்படியே சாக் ஆயிட்டாரு. வெக்கத்துல அந்த மனுஷன் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல. அதான் என் பையன் பாஸ்கரனை அவர் பின்னாடி தேட சொல்லியிருக்கேன், போயிருக்கான் பாக்குறதுக்கு. அபி என்னம்மா கோயிலுக்குள்ள இருக்காரான்னு பாக்கலாமா? சரி வா. கோயிலுக்குள்ள இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். ஆமாமா, நாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் பாக்கல, இங்க எங்கயாவது ஒளிஞ்சிருக்காரான்னு பாக்குறோம். நீங்களும் தேடுங்க. ஏய் போய் நீ எங்கயாவது தேடு. ஏன் இங்கே நிக்கிற? போ 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 போ. ஆளையும் பார்வையும் பாரு. என்னங்க எங்க இருக்கீங்க? அபியும் உங்க அம்மாவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. விஷயத்த சொன்னதும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அவங்க கோயிலுக்குள்ள போய் தேட போயிருக்காங்க. நீங்களும் நல்லா தேடி பாருங்க. ஆ ஓகே. என்னமா சொல்றா? அவரும் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சரி சரி வா, நாமளும் இந்த பக்கம் போய் தேடுவோம். வா வாடா கண்ணா, வா ராஜா, வா 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 வா. இந்த ஆள்கிட்ட கேட்போம். குழந்தை எப்படி? ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, இங்க பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் தலைவ மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, பாத்தீங்களா? தெரியாதுமா. தெரியாதா? படுங்க, அப்புறம் எதுக்கு எந்திரிச்சிங்க? வா அந்த பக்கம் விசாரிப்போம். அம்மா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா.